வணக்கம். ஃபீனிக்ஸ் அகாடமியிலிருந்து நாகராஜன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோ, காப்பர் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி டேட் 1/8/2017, டியூஸ்டே, டைம் 12:13 PM. ஸோ டெர்மினலில் பாருங்கள், டைம் 1/8/2017, 12:13 PM. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி காப்பரில் செல் வந்திருக்கு. செல் பார்த்தீங்கன்னா 409.60 இடத்துல செல், இந்த இடத்துல செல் வந்திருக்கு நமக்கு. ஸோ செல் எடுத்துட்டோம், 409.60 செல் எடுத்துட்டோம். டார்கெட் பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் கீழே 408.60. ஸ்டாப் லாஸுங்கிறது 1 பாயிண்ட் மேலே 410.60. ஸோ இந்த டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே நம்ம இங்கே பண்ணிட்டோம். அதாவது என்னென்னா, நெட் செல் குவான்டிட்டி 409.60 செல் எடுத்துருக்குறோம். அதனுடைய டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், 408.60 டார்கெட், 410.60 ஸ்டாப் லாஸ். ஸோ இது ரெண்டுமே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி படி, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி டார்கெட் ஹிட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்குறோம். எங்களுடைய இத்தனை நாள் அனுபவத்தில் என்ட்ரி எடுத்து அடுத்த 1/2 ஹவர் இல்லை மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளே டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆகிடும். அதுக்கப்புறம் மார்க்கில் இருக்க வேண்டியது கிடையாது. ரொம்ப ரேர் சைட்வைஸ் மார்க்கெட் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இருக்கிறது, அது ரொம்ப ரேர், எப்போயாவது தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி